ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எட்ஜ் டிடக்ஷன் இன் டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங். ஃபஸ்ட்டு எட்ஜஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். எட்ஜஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட் லோக்கல் சேஞ்சஸ் ஆஃப் இன்டென்சிட்டி இன் ஏ டிஜிட்டல் இமேஜ். எட்ஜஸ்னால் என்னென்னு பார்த்தோம்னா, சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும் இல்லையா அந்த இன்டென்சிட்டியில், அது பண்ணுறது தான். எட்ஜ் கேன் பி டிஃபைன்ட் அஸ் அ செட் ஆஃப் கனெக்டட் ஃபிக்சர்ஸ் தட் ஃபார்ம் ஏ பவுண்ட்ரி பிட்வீன் டூ டிஸ்ஜாயின்ட் ரீஜியன்ஸ். அதாவது எட்ஜ்னா, இப்போ ஒரு பிக்சர் இருக்குன்னா, இந்த பிக்சர் இருக்கு இல்லையா, இந்த பிக்சரில் எட்ஜஸ்னால் என்னன்னு சொல்லுவோன்னா, அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் வரும். இதுதான் எட்ஜஸ்ஸு. இதோடைய இன்டென்சிட்டியை பேஸ் பண்ணி அந்த இது மட்டும் தெரியும், அதான் வந்து எட்ஜஸ்ன்னு சொல்லுவோம். டைப்ஸ் ஆஃப் எட்ஜஸ், எட்ஜஸோட டைப்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, ஸ்டெப் எட்ஜஸ், லைன் எட்ஜஸ், ரேம்ப் எட்ஜஸ் அண்ட் தென் ரூப் எட்ஜஸ். ஃபோர் டைப்ஸ் ஆஃப் எட்ஜஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, எட்ஜ் டிடக்ஷன். எட்ஜ் டிடக்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா, எட்ஜ் டிடக்ஷன் இஸ் எ மெத்தட் ஆஃப் செக்மெண்டிங் அண்ட் இமேஜ் இன்டூ ரீஜியன்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி. இட் இஸ் எ வேலி யூஸ் டெக்னிக் இன் டிஜிட்டல் இமேஜிங் ப்ராசஸிங் லைக். அதாவது எட்ஜ் டிடக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா, அதாவது எட்ஜ் டிடக்ஷனாக இப்போது ஒரு இடத்துலேருந்து பார்த்தோன்னா கண்டினியூட்டி இல்லாமல் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம வந்து லைனாக சேர்க்கணும், அதான் வந்து எட்ஜ் டிடக்ஷன். சில நேரத்தில் கண்டினியூட்டி இருக்கும், சில நேரத்தில் கண்டினியூட்டி வந்து இருக்காது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, பேட்டர்ன் ரெகக்னைசேஷன், இமேஜ் மார்ஃபாலஜி, ஃபியூச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன், இதுக்கெலாம் வந்து நம்ம வந்து எட்ஜ் டிடக்ஷன் யூஸ் பண்ணுறோம். எட்ஜ் டிடக்ஷன் அலோ யூஸ் டு அப்சர்வ் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அன் இமேஜ் ஃபார் அ சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச் இன் த கிரே லெவல். அதாவது எட்ஜ் டிடக்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம கொடுக்குற பிக்சருக்கும் அது அவுட்லைன் மட்டும் இல்லை. இப்போ இந்த ஃப்ளவர் இப்படி இருக்குன்னா, இந்த ஃப்ளவர் இப்படி இருக்குது அண்ட் தென் சம்திங் இப்படி இருந்தாலும் என்ன ஆகும்னா, அந்த ஃப்ளவருக்கு பின்னாடி இருக்கிறது நான் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும், அதை டிடெக்ட் பண்ணி அதையே நமக்கு வந்து காமிக்கும். திஸ் டெக்ஸ்சர் இண்டிகேட்டிங் த எண்ட் ஆஃப் ஒன் ரீஜன் இன்ட் இமேஜ் அண்ட் த பிகினிங் ஆஃப் அதர். அதாவது அந்த டெக்ஸ்சர் எப்படி இருக்கும்னா, ஒரு ரீஜன் அதாவது இமேஜ் ஃபுல்லாக வந்து எங்கேருந்து எது வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுதோ அது ஃபுல்லாக நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பிக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் இருக்கிறது வந்து நம்ம கொடுத்த இன்புட் இமேஜ், நெக்ஸ்ட் இமேஜ் பார்த்திங்கன்னா எட்ஜஸ் டிடெக்டட் இமேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா, பேசிக் ஐடியா பிஹைண்ட் எட்ஜ் டிடக்ஷன் இஸ் அண்ட் ஃபாலோஸ். என்னென்ன பேசிக் ஐடியா இருக்குன்னு பார்த்துக்கலாம். டு ஹைலைட் லோக்கல் எட்ஜ் ஆப்ரேட்டர் யூசிங் எட்ஜ் என்ஹான்ஸ்மெண்ட் ஆப்ரேட்டர். அதாவது அந்த எட்ஜஸ் என்ன பண்ணுவோம், நம்ம ஹைலைட் பண்ணி காமிப்போம் யூசிங் என்ஹான்ஸ்மெண்ட் ஆப்ரேட்டர் மூலிமா. டிஃபைன் த எட்ஜ் ஸ்ட்ரென்த் அண்ட் செட் த எட்ஜ் பாயிண்ட்ஸ். அதாவது எட்ஜை வந்து நம்ம வந்து டார்க்காக காமிப்போம், அந்த பாயிண்ட்ஸ் எங்கெல்லாம் போதும் அந்த இடத்துல வரும். இப்போ வந்து எட்ஜ் டிடக்ஷனான ஸ்டெப்ஸ் என்னென்னு இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு பார்க்கலாம். எனி ப்ராசஸ் ஆஸ் டு ஃபாலோ எ சீக்வன்ஸ் அண்ட் எட்ஜ் டிடக்ஷன் இஸ் நோ டிஃப்ரெண்ட். அதாவது எனி ப்ராசஸ் டு ஃபாலோ சீக்வன்ஸ் அண்ட் எட்ஜ் அதாவது ஒரு பிக்சரோட இது பார்த்தோம்னா, நம்ம எட்ஜ் டிடக்ஷனில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அது எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது, அப்படியே நமக்கு வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். த்ரீ ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு இருக்குது எட்ஜ் டிடக்ஷனில். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் ஸ்மூத்னிங், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜ் பாயிண்ட் டிடக்ஷன் அண்ட் எட்ஜ் லோக்கலைசேஷன். இதான் த்ரீ டைப்ஸ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இன்புட் இமேஜ் கொடுக்குறோம். இன்புட் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா, இது எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு இமேஜ் ஸ்மூத்னிங் மூலமா நம்ம வந்து கன்வெர்ட் ஆகும். அதுக்கப்புறம் எட்ஜ் பாயிண்ட் டிடக்ஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணுவோம் அண்ட் தென் எட்ஜ் லோக்கலைசேஷன் யூஸ் பண்ணுவோம். இந்த த்ரீ ஸ்டெப்ஸ் மூலமா பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்க டயக்ராம் நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகும்னா, வெறும் அந்த இதான் டிடெக்டட் இமேஜ், டிடெக்டட் இமேஜ் அந்த அவுட்புட் மட்டும் நமக்கு தெரியும், அதான் டிடெக்டட் இமேஜ். இப்போ எட்ஜ் டிடக்ஷன் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கிரேடியன்ட், நெக்ஸ்ட் வந்து காசியன். டூ டைப்ஸ் ஆஃப் எட்ஜ் டிடக்ஷன் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. பேஸ்டு ஆப்ரேட்டர் விச் கம்ப்யூட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேஷன்ஸ். அதாவது கிரேடியன்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேஷன் சொல்லுவாங்க. அதில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சோபல் ஆப்ரேட்டர், ப்ரீவேட் ஆப்ரேட்டர் அண்ட் ராபர்ட் ஆப்ரேட்டர். த்ரீ டைப்ஸ் ஆஃப் கிரேடியன்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காசியன். காசியன் ஆப்ரேட்டர்ஸ் வந்து செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் சொல்லுவாங்க. கிரேடியன்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் சொல்லுவாங்க, காசியன் வந்து செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டில் பார்த்தா நமக்கு என்னென்ன இருக்குன்னா, கேனி எஜ் டிடெக்டர் இருக்குது, லாப்லாசியன் ஆஃப் காசியன். டூ டைப்ஸ் இருக்குது. இதான் வந்து இமேஜ் எஜ் டிடெக்ஷன் ஆப்ரேட்டர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் பேஸ்டில் இந்த ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது அண்ட் தென் காசியன் பேஸ்டில் இந்த ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. எஜ் டிடெக்ஷன் கேன் நாட் பி பெர்ஃபார்ம் வெதர் தே ஆர் நாய்ஸ் ஆர் பிளரிங் இமேஜ். அதாவது நாய்ஸு அண்ட் தென் பிளரிங் இமேஜ் இதெல்லாம் வந்து எஜ் டிடெக்ஷனில் எதுவுமே பண்ணாது. எப்படி கொடுத்தோமோ நமக்கு அதே மாதிரி தான் வரும். சம் ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன் ஆஃப் இமேஜ் எட்ஜ் டிடெக்ஷன். என்னென்ன ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது நம்ம பார்த்தோன்னா, இது எங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, மெடிக்கல் இமேஜிங்கில் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டடி ஆஃப் அனடமிக்கல் ஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ணுறாங்க, லொக்கேட் அண்ட் ஆப்ஜெக்ட் இன் சேட்டலைட். சேட்டலைட்டில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் லொக்கேட் பண்ணுறோம் இல்லையா, சேட்டலைட் இமேஜஸில் நம்ம வந்து இது யூஸ் பண்ணுறோம். அதாவது
சேட்டலைட்டில் பார்த்தோன்னா ஓவரால் பார்க்கும்போது அந்த அவுட்லைன் மட்டும்தான் நமக்கு தெரியும், நிறைய வாட்டி நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக் டிராஃபிக் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸில் இந்த ஏஜ் டிடக்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஃபேஸ் ரெகக்னேஷன் பண்ணுறோம் இல்லையா, ஃபேஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஃபேஸ் ரெகக்னேஷன் பண்ணும்போது அது வந்து அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா ஏஜ் டிடக்ஷன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.